நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க, குவாலிட்டி நல்லா இருக்கு, ரேட் கரெக்டான ரேட்டா இருக்கு. ஃபேஷன் டிசைனிங் நியூ மாடல்ஸ் டிசைன்ஸ் நிறைய வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. B11 ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து 2017 December 31st சொல்லியிருந்தேன், அதாவது அப்போ வந்து கார்பரேஷன் எலெக்ஷன் வந்து வரதாக இருந்தது. அதுக்கு வந்து நான் வந்து போட்டியிடுறதில்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து அந்த நேரத்தில் முடிவு பண்ணுறேன். சட்டமன்ற தேர்தல் வரும்போது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் கட்சி ஆரம்பித்து நான் வந்து 234 தொகுதிகளில் நான் போட்டியிடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து நான் வந்து லீலா பேலஸ் மார்ச்சில் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து சந்திக்கும் போது சொல்லியிருந்தேன், மக்கள் மத்தியில் வந்து எழுச்சி வரணும், அந்த எழுச்சியை வந்து உண்டாக்கணும், அந்த எழுச்சியை உண்டாக்கின பிறகுதான் நான் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் வந்து நான் வந்து சுற்றுப்பயணம் செய்யலான்னு இருந்தேன். ஆனால் இந்த கொரோனாவில் வந்து அது வந்து என்னால் செய்ய முடியலை. உங்களுக்கு வந்து தெரியும், எனக்கு வந்து இந்த சிறுநீரக மாற்று சிகிச்சை நடந்திருக்கு, அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அதாவது உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி பண்ணி தான் இந்த மாற்று உறுப்பை வந்து அவங்க வந்து இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருந்தால் அது ரிஜெக்ட் பண்ணிவிடும். ஆனால் கொரோனாவில் வந்துட்டு என்னன்னா, கொரோனா எதிர்க்கணும்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும், அதுதான் பெரிய ப்ராப்ளம். அதனால் வந்து டாக்டர்ஸ் இங்கே வந்துட்டு நீங்கள் ஜனங்க மத்தியில் போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணி அவங்களை சந்தித்து பண்ணுறது வந்து மெடிக்கலே வந்து டெஃபினெட்லி வந்து அது ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எல்லாம் பிரச்சாரம் பண்ணி ஜனங்கிட்ட போய் பார்த்து பார்த்தா தான் பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் சிந்திச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் நினச்சே இல்லை, நான் எப்போவுமே இது வந்து அப்போ அந்த சிங்கப்பூரில் வந்து உடம்பு செய்யலாமல் வரும்போது தமிழ் மக்கள் அவங்களுடைய பிரார்த்தனை அவங்களுடைய வேண்டுதல் அதில் தான் ஒரு உயிர் வந்து பிழைத்து வந்தேன். நான் இப்போ வந்துட்டு அவங்களுக்காக வந்து என் உயிரே போனால் கூட என்னை விட சந்தோஷப்படுவேன் வேறு யாருமே கிடையாது. கொடுத்த வாக்கு வந்து நான் எதுக்குமே தவறமாட்டேன். ஒரு அரசியல் மாற்றம் ரொம்ப கட்டாயம், ரொம்ப கட்டாயம், அது காலத்தின் தேவை, ரொம்ப முக்கியம். ஒரு அரசியல் மாற்றம் இப்போ வந்து நடந்தே ஆகணும், அது இப்போ இல்லைன்னா அது எப்பவுமே கிடையாது. மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும். நான் வந்து அதை வந்து நான் ஒரு சின்ன கருவி தான், அது வந்து நான் வந்து நீங்கள் தான் ஜனங்க, நீங்கள் முடிவு பண்ணணும், நீங்கள் முடிவு பண்ணணும். நான் வந்து அரசியல் நான் சொல்லிட்டேன், நான் வர்றேன், இந்த மாற்றம் நடக்கும். நான் வந்த பிறகு நான் வெற்றி அடைஞ்சாலும் அது உங்களுடைய வெற்றி, மக்களுடைய வெற்றி. அதை தோல்வி அடைஞ்சாலும் அது மக்களுடைய தோல்வி. ஸோ இந்த மாற்றத்துக்கு நீங்கள் எல்லாருமே என் துணையாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வாழ வைத்த தேவங்கனான தமிழ் மக்களை ரெண்டு கை கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் வந்து ஷூட்டிங் வந்து அண்ணாத்து ஷூட்டிங் எனக்கு வந்து இன்னொரு 40% அண்ணாத்து ஷூட்டிங் இருக்குது, அது முடிக்கிறது என்னுடைய கடமை, அது முடித்து கொடுத்துருந்தேன். பட் கலாநிதி மறந்தவர்கள் சொன்னார்கள், பிரதமர் இருந்தால் அதை பற்றி இங்கே கொலையப்பட வேண்டாம் ஷூட்டிங் பற்றி எல்லாம் சொன்னாங்க, இருந்தாலும் என்னுடைய கடமை உணவுது, அது நான் முடிக்கணும். அதுக்கு வந்துட்டு அது முடிச்சு நான் வருதுக்குள்ளே வந்துட்டு இந்த கட்சி வந்து நான் சொல்லியிருக்கேன், December 31st ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. இந்த கட்சி வேலைகள் வந்து ராட்சச வேலை, அத்தனை வேலை இருக்கு, அது எல்லாத்தையும் செய்யணும். அதுக்கு வந்துட்டு அந்த வேலையெல்லாம் அது தொடங்கிட்டோம், இன்னும் இருக்குது, அது இன்னும் திசைக்கெல்லாம் இது பண்ணுறதுக்காக நம்ம வந்து தமிழர் மணியமையாவை பற்றி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போ அரசியலுக்கு வரேன் எப்போ சொல்லியிருந்தோ அந்த நிமிஷத்துலேருந்து என்னை வந்து ஆதரிச்சுட்டே வந்துட்டுருக்கார். எவ்வளவோ விமர்சனம் வந்தால் கூட என்னை வந்து அவர் கைவிடுறார். அவர் வந்து ஒரு மேல் பார்வையாளராக வந்து இப்போ வந்து நம்ம நியமிச்சிருக்கேன், அவர் வந்து ஒத்துட்டு இருக்காங்க வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி.
வந்து ஆர் அர்ஜுனமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு என்எஃப்சி டெக்னாலஜி எக்ஸ்பர்ட். இவர் வந்து கிடைச்சது என்னுடைய பாக்கியம். ஸோ இவர் நம்ம வந்து இவர் வந்து கம்ப்ளீட்டாக இது வந்துட்டு நாம் வந்து கடினமாக நம்ம வேலை செஞ்சு என்னால் எவ்வளோ என்ன முடியுமோ அது இது பண்ணி முயற்சி பண்ணி நான் வந்து இந்த இடத்துல இந்த பாதையில் வெற்றி அடைவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்போவுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து தலையெழுத்தம் இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் தலையெழுத்து இருக்குது. தமிழ்நாட்டு தலையத்தை மாற்ற வேண்டிய நாள் வந்தாச்சு. அது நிச்சயமாக அது நடக்கும். அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றுவோம். சில சூழ்நிலைகள், சில காரணங்கள்னால நடிப்புக்குள்ளே தள்ளப்பட்டேன். அப்பானால என்னடா இது, எவ்வளோ மனக்கட்டாலும் இப்படி இருக்கே. இல்லை எந்த படமும் இல்லை, எந்த சுச்சுவேஷன் சொல்லலாமா? ஏன்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருந்தா நான்